தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தரும் ஒரே குரல் தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். நெய்வேலியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக், குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் சுகந்தன் நெய்வேலி அடுத்த வடக்குத்து ஊராட்சி மற்றும் இந்திரா நகர் ஊராட்சியில் உள்ள இனிப்பு கடை, பெட்டிக்கடை, ஹோட்டல், மளிகை கடைகளில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் சுமார் 500 கிலோ மற்றும் புகையிலைப் பொருட்களான குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் சுமார் 100 கிலோ பறிமுதல் செய்தனர். மேலும் கடைகளில் உள்ள காலாவதியான குளிர்பானங்கள் சுமார் 100 லிட்டர் அளவுக்கு பாட்டில்களை திறந்து தரையில் கொட்டி அளித்தனர். பின்னர் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்ற கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளர்களிடம் இதுபோன்று செயல்பட்டால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட அதிகாரி எச்சரிக்கை விடுத்தார்.